Welcome to Jeyashris Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தேங்காய் குழம்பு, தேங்காய் அரைச்ச குழம்புன்னு சொல்லுவா. இது வந்து ஒரு நோ ஆனியன் நோ கார்லிக் குழம்பு ரெசிபி. இது வந்து சாதத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும், இல்லை பொங்கலுக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கும். இதை எப்படி பண்ணலாங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை வந்து ஒரு அரை கப்பு வெந்நீரில் 10 நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு நல்லா ஒரு கப்பு தண்ணி விட்டுண்டு மொத்தமாக ஒரு 1.5 கப்பு புளி தண்ணியை நம்ம வந்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் நார்மல் குக்கிங் ஆயில் விட்டுண்டு அதில் வந்து 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா வந்து 1/2 டீஸ்பூன் வெந்தயம், இதுக்கப்புறம் 5லேருந்து 6 காஞ்ச மிளகா, காரத்துக்கு தக்கன நீங்கள் வந்து மிளகா போட்டுக்கலாம். இதெல்லாத்தையும் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் நம்ம கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த பருவில் வந்து தனியாலாம் நம்ம எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது, வெறும் இந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம், மிளகாத்தூள் தான். வெந்தயமும் ரொம்ப நிறையா போட்டுற வேண்டாம், அப்புறம் கசந்து போயிடும். இதெல்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆகும்போதே நம்ம வந்து 1/2 கப் துருவின தேங்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோடு நல்லா நம்ம இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். தேங்காயும் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு செவக்க வறுத்துக்கலாம். அந்த மாய்ஸ்டர்லாம் போகிற அளவுக்கு நல்லா செவக்க தேங்காயும் வறுத்துக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வறுத்துக்கோங்க, இல்லாட்டினா அது ரொம்ப கருகி போயிடாமல் இருக்கணும். இப்போது இந்த தேங்காயும் நம்மளுக்கு நல்லா வறுத்துண்டாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதெல்லாம் இப்போ நல்லா ஆறி எடுத்து தண்ணி விட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த குழம்புக்கு நம்ம பருப்பு எதுவும் போட்டுக்க போகிறது கிடையாது. இப்போது ஒரு முருங்கைக்காயை நறுக்கி நான் வந்து இதில் போட்டுருக்கேன். 1.5 கப்பு புளி தண்ணி வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதை நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா புளி தண்ணி, அதை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், இது எல்லாத்தையும் போட்டுண்டு இதை நல்லா நம்ம கொதிக்க விட போகிறோம். இந்த தேங்காய் அரைச்ச குழம்புக்கு முருங்கைக்காய் தவிர நம்ம வந்து முருங்கைக்காய் இல்லாட்டினா வெண்டைக்காய் இல்லைன்னா கத்திரிக்காய் கூட போடலாம். நீங்கள் அதெல்லாம் போடுறச்ச வந்து அதை வந்து லேசாக வதக்கிட்டு எண்ணெயில் அதுக்கப்புறம் போட்டால் அது வந்து நல்லாயிருக்கும். இப்போது இது வந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சுட்டு இந்த முருங்கைக்காயும் நம்மளுக்கு நல்லா வேகணும். முருங்கைக்காய் வந்து நம்மளுக்கு சாம்பாருக்கெல்லாம் போட்டு நம்மளுக்கு எப்படி வேகுமோ அந்த மாதிரி நம்ம வந்து வேகிற வரலும் இதை குக் பண்ண போகிறோம். நீங்கள் வேறு ஏதாவது வெண்டைக்காய் இல்லைன்னா கத்திரிக்காய் போட்டால் உங்களுக்கு இன்னும் சீக்கிரம் வெந்துடும். இந்த புளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதில் நம்ம பருப்பு எதுவும் போட்டுக்க போகிறது கிடையாது. இந்த அரைச்ச பேஸ்ட்டு தான் இந்த குழம்புக்கான திக்னஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னு தோணித்துன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா அரிசி மாவு போட்டுக்கலாம், இல்லாட்டினா கொஞ்சம் லேசாக தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொதிச்ச உடனேயும் கொஞ்சம் ஆறின உடனேயும் சரியாக போயிடும். தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்க வேண்டாம். இது ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நம்மளுக்கு மீடியம் ஃப்ளேமில். அப்பப்போ கலரிக்கோங்க அடுப்பில். அதுக்கப்புறமா வந்து இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இது அடுப்பை அணைச்சிட போகிறோம். அடுப்பை அணைச்சிட்டு நம்ம வந்து இப்போது தாளித்து கொட்ட போகிறோம் இந்த குழம்புக்கு. இப்போது இது நல்லா கொதிச்செடுத்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் வந்து 3 டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். சில பேர் தேங்காய் எண்ணெயிலையும் இதில் தாளித்து கொட்டுவா. நல்லெண்ணெய் நல்லா வாசனையாக இருக்கும். கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அடுப்பை அணைச்சுட்டு கருகப்பிலையை வந்து அதில் சேர்த்துக்கிறோம். ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ் சேர்த்துக்கிறோம். அது அந்த சூட்லேயே பொரிஞ்சிடும். அதை வந்து இந்த குழம்புல வந்து மேலே வந்து நம்ம போட்டுடலாம். இப்போது நம்மளுக்கு ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த தேங்காய் குழம்பு. இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாதத்துக்கும் இல்லைன்னா பொங்கலுக்கு கூட நல்லாயிருக்கும். இட்லி தோசை கூட நீங்கள் பரிமாறலாம். காரம் மட்டும் உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தேங்காய் போடுறனால கொஞ்சம் காரமாக இருந்தால் கூட அது வந்து நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. இந்த தேங்காய் அரைச்ச குழம்பு பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஜெயஸ்ரீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.